யாதவாரத்து ரெண்டாவது லக்னத்துல 95வது ஸ்லோகம் சுவாமி சாக்கிர அஜஹா ஸ்வஜன்மார்கதயானுமேனே யாம் அஷ்டமே. ரொம்ப அழகான ஸ்லோகம். யாதவ பாவமிச்சன்னு திதீயஜா அஷ்டமே பிரதமையாச்சு, நவமி வித்தியாச்சா. எப்படி இந்த சுவாமி சாக்கிர பாவித யோக நித்ரா அன்போத்ததானிம் பிரதமாதிதீனா. பெருமாள் பிறவே அதாவது பிறப்பில் பல்பிறவி பெருமாள். இந்த பெருமாள் தான் பிறக்க எதை செலக்ட் பண்ணான்னா ஒரு அஷ்டமியை செலக்ட் பண்ணான். ஏன் அஷ்டமி செலக்ட் பண்ணான்? இந்த அஷ்டமியை நோமி பேர் அழுகுறா பெருமாள். எந்த காரியத்துக்கும் பிரயோகம் அஷ்டமி நம்பி தண்டன்றா. ஐயோ எங்களுக்கு எதோ அனுகிரம் பண்ணக்கூடாது பெருமாள் காளியப்படாது போகலாம். அஷ்டமி நேரம் அமர்ந்தர் கிருஷ்ணாவதார் அஷ்டமி, ராமாவதார் நவமி, ராம நவமி ஜென்மாஷ்டமி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி பெருமாள் வாழ பவித்திரமாக இங்கே சுவாமி என்ன சாக்கிறாருன்னா, பிறப்பே இல்லாத பெருமாள் பிறப்பில் பல்பிறவி பெருமாள் அவன் தான் பிறக்க ஒரு அஷ்டமியே எடுத்துக்கிறான், செலக்ட் பண்ணுறான். இன்னொரு அர்த்தம் இதில் வியாக்கியானம் படிச்சு இப்போ அஷ்டம கர்மம் எட்டாவது கர்மம் பெருமாள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு கம்சனை. ஆறு கர்ப்பத்தை கொண்டுட்டான் குழந்தைகளை, ஏழாவது கர்ப்பம் ஆச்சுன்னு தெரிஞ்சது. டேய் டைட்டாக செக்யூரிட்டி போடுங்களான் ஏழு எட்டு அப்படின்னா ஏழு கர்ப்பம் வந்து இப்போ கர்ப்பத்தை காணும் இல்லையா. மாயை கொண்டு அதை பெருமாள் டிரான்ஸ்ஃபர் ஃபீச்சர்ஸ் டிரான்ஸ்ஃபர்லாம் அந்த காலத்திலே ஆகிடுச்சு. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இவன் நினைச்சா அபார்ச்சுன் நடத்து நினச்சிருந்தான். குழந்தை போயிட்டு நினச்சிருந்தா அவன் நினச்சிருந்தான் அப்படி இருக்கும் ஸ்லோகம் மட்டும் தான் இருக்கும். கம்சன் வாழ்க்கை போயிட்டு நினச்சிருந்தான். அது எட்டுன்னு தெரியல, அது ஏழுன்னு நினச்சிருந்தான். பெருமாள் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவா. ஏழாம் தெரியாது, ஏழறியா எட்டா ஒன்றுமே தெரியாது. அப்படி பண்ணி விட்டார் பெருமாள். அதனால் எட்டாவது கர்ப்பம்ன்றதால அஷ்டமியை செலக்ட் பண்ணான் பெருமாள். அடுத்த திதி நவமி இருக்கு இல்லையா, அந்த நவமி என்ன பண்ணான்னா யசோதை ஆற்றுல யோகமாயி போய் நிற்கிறாங்க பிறந்துக்க போனான். அப்போது ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு வரணும், அப்புறமா தான் மாயம் வரணும். அதுக்காக என்ன பண்ணான், யோகமாயா தோன்றும் தித்தி நவமி ஆச்சு. பெருமாள் முதல்ல தோன்றும் தித்தியாக இருந்தால் இங்கே அவதாரம் பண்ணால் அஷ்டமி பிரதமையாச்சு, மாயை நவமி ஆச்சு. அதனால அதான் சொல்கிறார் தித்தீயா பாவித யோக நித்ரா. அதனால தங்கை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, பெருமாள் முதல்ல பிறந்த அப்புறம் அவர் தங்கைன்னு இதை வச்சு தான் சொல்லியிருக்கான். வேற ஒன்றும் தங்கையுங்க அஷ்டமி பிரதமை ஆகிட்டு நவமியை தித்தீ ஆச்சுன்னா என்ன ஆச்சரியன்றது சுவாமி தேசிகன். இது பாதுகாசத்துக்கு சுவாமி எடுக்கிறார். திதிரஷ்டமி அவதாரமை பவ பிரதமா திதி திஜகதாமஜாஜது அப்படின்னு பாதுகாசத்தில் அழகாக சொல்ல, என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, அஷ்டமி கொண்டு போய் பிரதமையாக்கிட்டே நீ அப்படின்னு தருவான். ஏன்னா இவன் பிறந்ததால் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு.